வணக்கம் மேடம், என் பேர் கௌசல்யா, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். புதுமுடைமை ஐயா அவர்களுக்கும் எல்லா குருமார்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் மேடம். நான் இந்த ஏஎல்பி கிளாஸில் ஜாயின் பண்ணது ரொம்ப நல்ல ஒரு பெருமையான விஷயமாகவும், உண்மையிலுமே ஒரு கொடுப்பினை இருந்தால் தான் இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் கிடைக்கும் மேடம். ரொம்ப நாளாக நான் ஜோதிடம் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் எனக்கு இந்த டைம் எனக்கு ஏஎல்பியாக கிடைச்சது எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாகவும் இதாக இருந்தது. அப்புறம் உணர்தல் உணர்த்துதல் அப்படிங்கிற அந்த இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உணர்ந்து ரொம்ப படித்தோம் மேடம். அதே போல் குருமார்கள் வந்து ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு டே சொல்லும்போது கொஞ்சம் ஒரு புரிஞ்சும் புரியாமதும் இருந்தது, அந்த செகண்ட் டே ரிப்பீட் பண்ணும்போது ரொம்ப நல்லா அது புரிய ஆரம்பிச்சது மேடம். நான் இப்போ என்னோடய புரிதல் ஓரளவுக்கு இருக்குது, பட் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மேடம். என்னுடைய கோச்சும் எனக்கு வந்து நல்லபடியாக ஹெல்ப் பண்ணாங்க. ஆப் வாங்கிட்டேன் மேடம், புக்ஸும் வாங்கியிருக்கேன், அதை நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் மேடம். என்னுடைய ஒரு இது என்ன ஆசை என்னென்னா, இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வியல் கல்வியாக இது வந்து ஸ்கூல் அகாடமியில் சேர்த்தணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை மேடம். அப்புறம் இது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் மேடம், கொஞ்சம் பேர் சேர்றேன்ட்டு இருக்காங்க. இது வந்து நான் ரொம்ப இந்த கர்ம தியரியெல்லாம் பார்த்துட்டு என்னுடைய மனசு வந்து ரொம்ப பொறுமையாகவும் ஒரு அமைதியான ஒரு இது அமைதியாக இருக்குது. என்னோடய மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. ரொம்ப அந்த நிகழ்வு ரொம்ப நல்லா இருக்குது மேடம். அதுக்கு வந்து புதுவுட்டுமை ஐயாவுக்கும் மற்ற குருமார்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம். நன்றி மேடம்.